அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப சேஃபாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, நாங்களும் சேஃபாக இருக்கிறோம். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். உதகமண்டலம், அதாவது ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக நாங்கள் கிளம்பியிருந்தோம். அங்கே எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம், எங்கே ஸ்டே பண்ணலாம், குழந்தைங்களோட போகும்போது எப்படி கிளம்பணும், எந்த டைமிங்கில் கிளம்பணும்னு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸாக இருக்கும், அதே சமயம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். நாங்கள் வந்து ஸ்கூல் லீவில் தான் கிளம்பியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஒரு 2:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 5 கிட்டக்க போகிற வழியில் டீ மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். 2:30 கிளம்புறதுனால என்ன வந்து அட்வான்டேஜ் இருக்குது, எந்த நேரத்தில் கிளம்பணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நாங்கள் 2:30 கிளம்பிட்டு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டிருச்சு. இப்போ பார்க்கும்போதே தெரியும், ஒரு மணி வந்து ஒரு 6 கிட்டே இருக்கும், கொஞ்சமாக இருட்டிருச்சு. நாங்கள் மேட்டுப்பாளையம் வந்து அந்த மலை அடிவாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் வந்து மலை ஏறுறதே ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு 7:30 கிட்டே ஆயிடுச்சு. சண்டே மதியானம் நாங்கள் கிளம்பியிருந்தோம். இது வந்து சண்டே நைட்டு, அதனால் 2 சுற்றி பார்த்தவங்க எல்லாம் வந்து மலையிலேருந்து இறங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து வண்டி வந்து வரிசையில் இந்த மாதிரி நின்று ஒவ்வொரு டேர்னிங்லேயும் வந்து நின்று தான் நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். நாங்கள் 2:30 கிளம்புனதுனால மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி இருட்டிருச்சு. சைடில் எந்த வியூவும் எங்களால் பார்க்க முடியல. அன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால அங்கேயே கார்லேயே வச்சு 12 போல் விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 7:30 12 மேலே வரையும் நாங்கள் மலையில் தான் இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருந்தோம். பர்த்டேக்கு விஷ் பண்ணவும் ஒரு புது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி விஷ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். டிராஃபிக் இல்லை அப்படின்னா ஒரு 3 நேரத்திலே மலை ஏறிடலாம். நாங்கள் வந்து எதுக்காக மதியானம் கிளம்பி நைட்டு போகிற மாதிரி போனோம் அப்படின்னா, குழந்தைங்களோட போகிறதுனால அவங்க வந்து நைட்டு ஸ்டே பண்ணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க, மறுநாள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் மதியானமே கிளம்பிட்டோம். இல்லைனா வந்து நைட்டு கிளம்பி காலையில் போய் இறங்கணும் அப்படின்னா நம்ம சன் ரைஸ் ஆகிறது, சூரிய உதயமாகிறது, அந்த டைமிங்கில் மலை பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வியூ பார்த்துக்கிட்டே நம்ம மலை ஏறுற மாதிரி இருக்கும். அந்த வியூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஊட்டி ரோடில் வந்து ஏறும்போது அந்த ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க, ரோடு வந்து பெண்டாகி வரும். பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வாமிட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பெரியவங்க கூட சொல்லிடுவாங்க, ஆனால் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கேரி பேக் இல்லைன்னா சின்னதாக ஒரு டப் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப அவசியமும் கூட. ஏன்னா அந்த மலை ஏறும்போது சில இடங்களில் டிராஃபிக்காக இருக்கும்போது கார் நிற்கிறதும் கஷ்டம், அதனால் அந்த மாதிரி கையில் வந்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ இந்த காட்டியிருக்கிற காட்டேஜ் கூல் ஸ்பாட் காட்டேஜுங்கிற இந்த இடத்துல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இதுக்கு எவ்வளோ வாடகை எப்படி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா புதுசாக யாராவது போகிறாங்க, இல்லைனா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ போகிறாங்கன்னா கூட அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த காட்டேஜ் வந்து எங்களுக்கு ரிலேட்டிவ் மூலமாக தான் தெரியும். நாங்கள் முதல் நாளே வந்து புக் பண்ணிட்டோம், ரூம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு புக் பண்ணிட்டோம். இப்போ டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், அதில் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்கள்ட்டே வந்து ஹனிமூன் சூட், கிளாஸ் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து வுட் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். வுட் பேலஸ் அப்படிங்கிறது அந்த மேலே சீலிங்கில் அப்புறம் சைடில் நம்ம நடக்கிற இடம் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக மரத்துலேயே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்போதும் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு இடம் வந்து தேர்ந்தெடுக்காமல் இந்த மாதிரி புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம் நம்ம தேர்ந்தெடுத்து இருந்தோம் அப்படின்னா நமக்கும் சரி பசங்களுக்கும் ஒரு சேஞ்ச் வந்து நல்லாவே தெரியும். எங்கள் பசங்களும் சரி கீழெலாம் காலை வச்சு தட்டி பார்த்தாங்க, சத்தம் கேட்குதா கீழே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இந்த இடத்துலையும் வந்து டிவி அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே எல்லா ரூம் 3 இருக்குது. 3 வந்து ஹீட்டர் வந்து 24 நமக்கு அந்த சூடு நல்லா சூடாகவே வந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை, ஏன்னா நம்ம காலையில் ரெடியாகி வெளியில் போயிட்டு நைட்டு தான் ரிட்டர்ன் வந்தோம். அதே மாதிரி 1 தான் நாங்கள் 1 தான் வந்து ஊட்டி சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பியிருந்தோம், அதனால் நாங்கள் கிச்சன்லாம் யூஸ் பண்ணலை. நாம் வந்து குரூப்பாக போயிருக்கோம் அப்படின்னா ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குறதை விட இந்த மாதிரி காட்டேஜ்லாம் சூஸ் பண்ணி தங்கணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து காட்டேஜ்லலாம் வந்து நாங்கள் இருந்த இடத்துல சொல்கிறேன், மற்ற இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. எங்கேயுமே வந்து ஃபேன் கிடையாது,
ஏன்னா கூலிங்காக தான் இருக்குது, குளூராக தான் இருக்குது. ஆனால் ஃபேன் வந்து எங்கேயுமே வைக்காமல் இருக்கிறாங்களா? நமக்கு வந்து வீட்லேயே எப்படி இருந்தாலும் ஃபேன் சவுண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் எனக்கெல்லாம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். இங்கே ஃபேனே இல்லை, அதுவே ரொம்ப நேரம் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வராத மாதிரியே தான் இருந்துச்சு. பெட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பசங்களை போட்டோம் படுக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. நாங்கள் போனது பசங்க லீவ் டைம், சீசன் டைம் அப்படிங்கிறதுனால முதல்ல ஒரு 500 ரூபாய் மட்டும் கூகுள் பே பண்ண சொன்னாங்க. பண்ணிவிட்டு நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த காட்டேஜுக்கு போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். இந்த ரூமுக்கு, இந்த காட்டேஜுக்கு வந்து ரூம் கிடையாது, இந்த காட்டேஜ் மொத்தம் 3 ரூமுக்குமே சேர்த்து ஒரு நாள் வாடகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போன டைமில் வந்து 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சரி, யாராவது போகிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ போகிறதா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்தளவுக்கு டீட்டெயிலாக காட்டேஜையும் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற ரூட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கிற மாதிரி, சைட்லலாம் பார்க்குறதுக்கு வியூலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே. ஊட்டியில் இருக்கிற காட்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெஸ்டாரண்ட்டோடு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, நம்ம வெளியில் போய் தான் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஊர்லேருந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு கேன் வந்து கொண்டு போயிட்டோம். ஏன்னா சின்ன பசங்களோட போகிறோம் அப்படிங்கிறதுனால டக்குன்னு சளி பிடிச்சிருச்சு, ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் எங்கேயே சுற்றி பார்க்குறதுக்கு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு கேன் வந்து கொண்டு போயாச்சு. நாங்கள் சாப்பிட இறங்கி போகும்போது மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட வரையும் இட்லி தோசை வடை பொங்கல் இந்த மாதிரிலாம் வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல, கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பரோட்டா, சப்பாத்தி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க, ஏன்னா டக்குன்னு போட்டு கொடுக்குற மாதிரி. மற்றதெல்லாம் வந்து சுட்டு வச்சோம் அப்படின்னா ஆறி போயிடும் அப்படிங்கிறதுனால இதுவே வந்து வச்சு 5 நிமிஷத்துலேயே வந்து கொஞ்சம் ஆறின மாதிரி தான் போயிருச்சு. இந்த இடம் வந்து ஹோட்டலில் சாப்பிடும்போது நான் அங்கேருந்து எடுத்த வீடியோ. இதே மாதிரி தான் நம்ம ஊட்டியில் வந்து நிறையா இடங்கள் வந்து அந்த ரோடு மேலேயே மலை மாதிரி, மலையில் வந்து வீடுகள் வந்து அடிக்கடிக்கி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் போன டைமில் வந்து குளிர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நடுக்கிற அளவுக்கு, ஜாக்கெட் போடுற அளவுக்கு அந்த மாதிரி குளிராகவும் இல்லை, குளிர் இல்லாமலும் இல்லை, மீடியமா இருந்துச்சு. வெயில் அடிச்சாலும் வந்து அந்த வேர்க்கிற மாதிரி இருக்கவங்களே அந்த மாதிரிலாம் இல்லை, கூலிங்கா இருந்துச்சு நல்லா. அதே மாதிரி இந்த டீ எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இதுவும் நிறைய இடங்களில் வந்து இந்த டீ எஸ்டேட் இருந்துக்கிட்டு இருந்துச்சு, அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு போட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியிருந்தோம். போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது, போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லும்போதே சரி ஏதோ அந்த கேரளாலலாம் இருக்கிற மாதிரி போட் ஹவுஸில் இருக்குது, அந்த மரத்துலேயே வந்து வீடு மாதிரி போட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் சரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த போட்டிங்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏரியில் வந்து போட்டிங் போகிறது வந்து விட்டுருந்தாங்க. அந்த இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்காக, அந்த தண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அங்கேயும் வந்து கூட்டமும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைனில் நின்றுச்சுங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கோ அந்த போட் ஹவுஸில் போகிறதுக்கோ. இங்கே ஒரு சின்னதாக ஒரு பார்க் மாதிரி அந்த உட்கார்ற மாதிரி பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க, வேறு எதுவும் விளையாடுறதுக்குலாம் எதுவும் அந்த பசங்களுக்குள்ளதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பின்னாடி காட்டியிருக்கிற அந்த போட்டில் வந்து ஒரு ரவுண்டு அந்த ஏரியை சுற்றி அழைச்சிட்டு போயிட்டு வர்றாங்க. இதை தான் வந்து நிறைய பேர் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. பசங்களும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை அதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு நாள் தான் நாங்கள் ஊட்டி ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கோம், இங்கேயே க்யூவில் நின்று இதில் போகிறதுக்கு பதில் வேறு எங்கேயாவது பார்க்கலாம், வேறு இடம் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது, சின்னதாக ஒரு பார்க் மாதிரி அந்த பெஞ்சு போட்டு வச்சுருக்காங்க, இந்த போட்டிங் போகிறாங்க அவ்வளோ தான் இருக்குது. சரி, இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போன இடமே இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, என்னடா ஃபஸ்ட்டு வந்திருக்கிற இடமே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி, அடுத்த இடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா இடமுமே வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம மாறி மாறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்லாம் 5-10 நிமிஷத்துலேயே சீக்கிரமே வந்த மாதிரியே இருந்துச்சு. அடுத்தது எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படகு இல்லாமல் போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் முதல்ல போன இடம் தான் போட் ஹவுஸ் அப்படின்னு நினச்சிருந்தோம், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த ஆர்ச் போர்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டமும் நிறையா இருந்துச்சு, நிறைய வண்டிங்கள்லாம் வந்துருந்துச்சு. அந்த ரோட் சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் போகும்போது என்ன நினச்சோம் அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாம், போகும்போதே வாங்கணும் அப்படின்னா கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எந்த பையன் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் கொண்டு போகலை, சும்மா ஹேண்ட்பேக் மட்டும்தான் கொண்டு போயிருந்தோம். சரி, ரிட்டர்ன் வரும்போது வாங்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கடையை பார்த்தோன்னா சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில் வந்து உள்ளே போயாச்சு.
இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரிசையாக ஃபுல்லாகவே நிறைய கடைகள் தான் இருந்துச்சு. அந்த கடைகளில் வந்து ஹேண்ட்பேக் இருந்துச்சு, நம்ம சைடில் மாட்டுற அந்த ஸ்லிங் பேக் வந்து நிறைய மாடல் வந்து டிசைன்ஸ் நிறைய இதில் இருந்துச்சு, கிட்ஸுக்குள்ள டாய்ஸ்லாம் இருந்துச்சு, அப்புறம் சாக்லேட் வந்து நம்ம அந்த ஃபேக்ட்ரியில் தயாரிப்பாங்களே ஒரிஜினல் சாக்லேட், அந்த சாக்லேட் நிறையா விற்றாங்க. அதே மாதிரி ஸ்வெட்டர், பிளாங்கெட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், குளிர்க்கு போடக்கூடிய அந்த மங்கி கேப்லேருந்து எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் சொல்கிறாங்க. நம்ம அந்த பொருளுக்கு என்ன ரேட்டு கொடுக்கலாமோ அதை வந்து நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம். அவங்க சொல்கிற அந்த ரேட்டுக்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நாங்களும் அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து அதுக்கு என்ன விலை கொடுக்கலாமோ நியாயமாக அந்த மாதிரி தான் நாங்கள் பேசி கேட்டு வாங்கினோம். கொஞ்சம் கம்மியாக கேட்கும்போது தான் அவங்க வந்து அதுலேருந்து கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி அந்த மாதிரி கேட்டு தான் வாங்கினோம். அங்கே அதுக்கப்புறம் என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ் வாங்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஷூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை, ரொம்ப ரொம்ப ஆசை. ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா எரிச்சலாக வரும் ஷூ போடுறதுக்கே, அப்போ வந்து செப்பல் பட்டு போகிறதுக்கு ஆசையாக தெரியும். இப்போ வந்து ஷூ போடுறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு செட் வந்து ஷூ வாங்கிக்கிட்டோம். அதையும் வந்து இங்கே பிளாஸ்டிக் பேக்லாம் வந்து அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் ரோல் பண்ணி கொடுத்தாங்க, கையில் எடுத்துக்கிட்டே தான் போனோம். இந்த இடத்துல வந்து டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபாயா 50 ரூபாயான்னு எனக்கு சரியாக தெரியல, மறந்துடுச்சு. 30 ரூபா அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த என்ட்ரி ஃபீஸ் மாதிரி வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸுக்கு, அங்கே இருக்கிற அந்த தொட்டி சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக காசு கொடுத்து எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு. இந்த போட் ஹவுஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன ட்ரெயின், அப்புறம் மியூசிக் கார், அப்புறம் மசாஜ் பண்ணுற, பெரியவங்களுக்கெலாம் மசாஜ் பண்ணுற சேர் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து நம்ம தனித்தனியாக காசு கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா விளையாடணும். நாங்கள் அடுத்தது பிளாக் தண்டர் போகிற ஐடியா இருக்கிறதுனால அங்கே எல்லாமே விளையாண்டுக்கலாம். இங்கே வந்து நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு நாள் தானே நாங்கள் ஊட்டி பார்க்குறோம், அதனால் இந்த கொலம்பஸ் தொட்டி மட்டும் எல்லாருமே ஆடிட்டோம். ஆடிட்டு அதுக்கப்புறம் அங்கே நின்று நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். இந்த இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங் தெரியும் உங்களுக்கு, நாம் காலில் பெடல் பண்ணி போகிற மாதிரியான போட்டிங் தான் அது. அந்த போட்டிங்க்கும் நாங்கள் போகலை. அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது ஐலோ ஊட்டிங்கிற இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் வந்து நிறையா பேர் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல கூட்டமாகவே இருந்துச்சு, தனியாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்ததால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இந்த இடத்த விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா குதிரை சவாரின்னு சொல்லிட்டு நிறையா குதிரை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சவாரி பண்ணாங்க. இந்த இடத்துக்கு வந்து ஒரு குதிரையில் வந்து ஒருத்தவங்க ஏறுனா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே ரெண்டு பேர் ஷேர் பண்ணி ஏறுனா ஒரு ஆளுக்கு 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆசிரும் நஃபியாவும் ஒரு குதிரையில் ஏறிக்கிட்டாங்க, மாஹிர் வந்து தனியாக ஒரு குதிரையில். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 300 ரூபா, தனியாக ஏறினதால் அந்த குதிரைக்கு வந்து 200 ரூபா. சரி போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க, வாக்கிங் போகணுமா ஸ்பீடாக போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சும்மா நடந்து அழைச்சிட்டு போனால் போதும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். போயிட்டு நாங்கள் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் கூட பேசிக்கிட்டு நின்றுருக்க மாட்டோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டாங்க. எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு 4 கடை தாண்டி தான் காட்டுறாங்க, இதுவரையும் தான் போனாங்க, ரொம்ப தூரம்லாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுத்த காசுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம், இது கொஞ்சம் அதிக பணம் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் பசங்க ஹாப்பியாக இருந்தாங்க. அதோட அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துருச்சு. அடுத்தது எந்த இடத்துக்கு போயிருந்தோம், அந்த இடத்துல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு, ஊட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் போதுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பார்க்க ரோஸ் பெட்டல்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.